இன்றைக்கி நம்ம ஓணம் ஸ்பெஷலோட ரெண்டாவது ரெசிபி பார்க்க போகிறோம். அவியல் அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கோங்க. காய்கறி பார்த்திங்கன்னா நான் 9 வகை காய்கறி வச்சுருக்கேன். பூசணிக்காய், அதுக்கப்புறம் லாங் பீன்ஸு, வாழைக்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, கருணக்கிழங்கு, அப்புறமா பீன்ஸு, இது எல்லாத்தையுமே ஒரே லெவலாக நீட் நீட்டாக ஒரே சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அவரைக்காயெலாம் அப்படியே போடாமல் அந்த பாதி பாதியாக கீறி வச்சுருக்கேன். இப்போது அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லா காய்கறிகளையும் 1 பை 1 உள்ளே சேர்த்துக்கலாம். முக்கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. மேலாக்க கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக ஆகும். காய் வந்து வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து முக்கியமான ஒரு மசாலாவை ரெடி பண்ணிடலாம். தேங்காய் நான் வந்து ஒரு சின்ன தேங்காய் அதில் வந்து 1/2 முடி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், 10 சின்ன வெங்காயம். அப்புறம் தேங்காய் அதையும் உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்ச போதும், ரொம்ப நைஸாக இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில். இப்போது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்து காய் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ ஒரு கிளறிட்டு நீங்கள் முக்கியமாக இந்த காயில் பார்க்க வேண்டியது முருங்கைக்காய் வெந்துருச்சா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அதுதான் கொஞ்சம் லேட் ஆகும், மற்ற காய்கறிக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். இதுக்கும் முருங்கைக்காவை நம்ம செக் பண்ணிக்கலாம், வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ஜார்லேயே கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதில் சும்மா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி போட்டு அதையும் சேர்த்து இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு மூடி வச்சுருங்க, 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தேங்காயெலாம் குக் ஆகணும் இல்லையா, அதுக்காக. இப்போ திரும்பவும் லைட்டாக கிளறிக்கலாம். இப்போ நம்ம 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா இதோட மெயின் டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், இது வந்து குக்கிங் கோகனட் ஆயில் கடையில் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான அவியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில். இதே மாதிரி நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.